இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன நம்ம தனுஷோட அத்ரங்கிரே படம் எப்படி இருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம். சாரா அலிகான் அக்ஷய் குமாரை லவ் பண்ணுவாங்க, நம்ம தனுஷ் டிம்பிள் ஹயாத்தியை லவ் பண்ணுவாரு, பட் கட்டாயப்படுத்தி நம்ம தனுஷ்க்கும் சாரா அலிகான்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் அத்ரங்கிரே. இப்போ நான் சொன்னது 10 நிமிஷம் ஸ்டோரி தான், ஆனால் இதுக்கப்புறம் தான் முக்கியமான சம்பவங்கள் ட்விஸ்ட்லாம் வரும். இன்டர்வலுக்கு முன்னாடி வந்த அந்த ட்விஸ்ட் எனக்கு செமையாக ஒர்க் ஆச்சு. யார்கிட்டையும் ஸ்டோரி கேட்காம இந்த மூவி பாருங்கள், உங்களுக்கும் அதே மாதிரி தோணும். அக்ஷய்குமாருக்கு இந்த மூவியில் பெரிய ரோல்லாம் இல்லை, தனுஷ் சாரா அலிகான் ரெண்டு பேருமே இந்த மூவியில் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. கண் கலங்கிட்டே சிரிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் நம்ம தனுஷ்க்கு இந்த மூவியில் வரும், அந்த சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. சாரா அலிகானோட ரூமில் பேசிட்டு வெளியே வந்தோன்னே நம்ம தனுஷை டான்ஸ் ஆடுவார், அந்த சீன் சூப்பராக இருந்தது. முக்கியமாக அக்ஷய்குமாரோட இன்ட்ரோக்கு முன்னாடி நம்ம தனுஷும் சாரா அலிகானும் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த சீனில் நம்ம தனுஷ் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி சாரா அலிகான் அவங்களோட இன்ட்ரோ சீனில் ஒரு கோலி சோடாவை குடிச்சிட்டு ஸ்டைலாக நடந்து வருவாங்க, அந்த சீனில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. தனுஷோட ஃப்ரெண்டாக படம் ஃபுல்லாக ஒருத்தர் வருவார், இந்த படம் போர் அடிக்காமல் போக அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். தமிழ் டப்பிங்கில் அக்ஷய்குமாரோட வாய்ஸ் படு கேவலமாக இருக்குது. சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டைலாக்ஸ்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கலை, நான் சமயம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே லேக் ஆச்சு, அக்ஷய்குமாரோட சீன்ஸ்லாம் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு அக்ஷய்குமார் இருக்கிறதுனால மோஸ்ட்லி செகண்ட் ஆஃபும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் பிஜிஎம் ரெண்டுமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ரொமான்டிக் படங்கள்லாம் இப்போ வரதே இல்லை, ஆனால் இந்த அத்ரங்கிரேல எந்த ஒரு தப்பான சீனும் கிடையாது. ஃபேமிலியோட தாராளமாக இந்த மூவியை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸ்க்குமே ஒன்ஸ் வாட்சபிளாக இருக்கும். நம்ம தனுஷோட ஃபேன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே திரும்ப திரும்ப இந்த மூவியை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அத்ரங்கிரே.